வணக்கம். சற்றுமுன்னிடம் முக்கிய தகவல். தமிழகத்தில் இன்றும் நாளையும் இடிமின்னல் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறப்பட்டுள்ளது. அதன்படி எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு, எந்தெந்த மாவட்டங்களுக்கு முக்கிய அறிவிப்பு தற்போது விடுக்கப்பட்டாங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மார்க்கமாக ஸ்கிப்லாம் பாருங்க. உங்களுக்கு மழை பற்றி முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். டெல்டா மற்றும் வட மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தமிழகத்தில் டெல்டா மற்றும் வட மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கூறப்பட்டது. இது குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவர் பாலச்சந்திரன் வெளியிட்ட செய்திக்குறிப்பு, தமிழக வடகடலோரத்திலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது. இது தமிழக கடற்கரையை நோக்கி இன்று நகரம் என கூறப்பட்டது. அதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் ஆகிய பகுதியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை உட்பட மற்ற மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யலாம். நாளை எங்கே மழை பெய்யும் என்பதை தற்போது பார்க்கலாம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, திருச்சி மற்றும் புதுச்சேரியில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும். அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம். கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, தென்காசி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் வரும் 8ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சூறாவளி காற்று மற்றும் சூறாவளி காற்றின் காரணமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. தென்மேற்கு, மத்திய மேற்கு, மன்னார் வளைகுடா, தமிழக வடக்கு மற்றும் தெற்கு ஆந்திரா பகுதியில் இன்னும் மத்திய மேற்கு தமிழக வடக்கு மற்றும் ஆந்திராவின் தெற்கு வங்கக்கடலோர பகுதியில் நாளையும் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என தற்போது எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.